நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்றைய ராகுவை பற்றிய ஒரு சிறு முன்னுரையாக ராகுவின் சுபத்துவம் வரிசையாக சூரியனில் ஆரம்பித்து இன்றைக்கு 8வது கிரகமான ராகுவிற்கு வந்துவிட்டோம். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கிரகம் ராகு அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது கணிக்க சிக்கலான ஒரு சுவாரஸ்யமான கிரகம் ராகு. ராகு தசை பெரும்பாலுமே ராகு தசை நல்லது தான் செய்யும், அதையும் சொல்லிடுறேன். 90% பேருக்கு ராகுதசை கூடுமானவரை நன்மைகளை செய்வது தான் வழக்கம். ராகுதசை பெரும்பாலும் கெடுதல்களை செய்யறதில்லை. ஏன்னா ராகு வந்து ஒரு பச்சோந்தி கிரகம்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. எல்லா நிலைகள்லையும் இருக்கின்ற பாசிட்டிவ் அமைப்புகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம் ராகு. ஆகவே இந்த ராகு மிக பெரும்பாலும் கடுமையான நிலைமையில தானும் கெட்டு தானும் பாபரின் வீட்டில் அமர்ந்து 6, 8, 12 மாதிரி பாபரின் வீட்டில் அமர்ந்து முழுக்க முழுக்க பாபத்தன்மை பெற்று செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெற்று அந்த செவ்வாய் சனி லக்ன சுபர்களாக இல்லாமல் அந்த செவ்வாய் சனியும் லக்ன சுபர்களாக இல்லாமல் பாபர்களாக அமர்ந்திருக்கின்ற பொதுவான பாபர்களான செவ்வாயும் சனியும் லக்ன சுபர்களாகவும் ஆகாமல் ஆதிபத்திய விசேஷமும் காரகத்தன்மையும் நல்ல தன்மைகளும் இல்லாத நிலையில் ராகுவோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில தான் பெரும்பாலும் ராகு வந்து கடுமையான இதை செய்வார். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய ராகு சுயமாக செயல்படுவார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர சுபத்துவமாக செயல்படுவார்னு சொல்லப்படலை. அதுவும் உண்மை. ராகு இந்த இடங்களில் தனித்தன்மையோடு இயங்கக்கூடியவர் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அதைவிட மேலாக ராகு சென்ற வீடியோவில் நான் சொன்னதைப் போல ராகு இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல செயல்படுவார். ராகு இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல செயல்படுவார் என்பதையும் ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் தனியாக தனித்தனியாக செயல்படுவார், எப்படி அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறதையும் ரிஷபத்தில் இருக்கின்ற ராகு வலுவான பலன்களை செய்ய வேண்டுமெனில் அவர் சுக்கிரன் உச்ச சுக்கரனுடைய வீட்டில் அமர வேண்டும். அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்க வேண்டும், உச்சனாக இருக்க வேண்டும். இந்த அமைப்பு மிகவும் உயர்நிலை ஒரு அமைப்பு. இது சுபக்கிரக அமைப்போடு இதை சொல்லியாகிவிட்டது. சுபக்கிரக அமைப்போடு இதை சொல்லிட்டோம். இரண்டாவது, இதே கட்டத்தில் ராகுவின் சுபத்துவத்தில் மகர ராகு காட்டப்பட்டிருக்கிறார். அந்த மகர ராகு உச்ச சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக நான் சனி செவ்வாய் உச்சமடையக்கூடாது என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு அடிக்கடி எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் உச்சமடையக்கூடாது. அப்படி சனி செவ்வாய் உச்சமடைகிறது என்றால் இதே ரிஷபராகு, இதே மகரராகு நீச்ச சுக்கிரனின் வீட்டில், நீச்ச சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதையும் சொல்லிவிடுகிறேன், எந்த நிலையிலையும் ராகு நேரடி உச்சனுடைய வீட்டில் தான் இருக்கணும். மறைமுக உச்சம் அமைப்பு வந்து அந்த சம்பந்தப்பட்ட கிரகத்துக்காக தான் இயல்புக்கு மாறான நிலைமையை தரும். எங்கே எந்த விதியை பொருத்தி பார்ப்பது என்கின்றதன் அடிப்படையில், எங்கே எந்த விதி எப்படி எங்கே எப்போது செயல்படும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சில நிலைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உச்சனின் வீடு என்கின்ற விதி விதிவிலக்கே இல்லாதது நேரடி உச்சத்திற்கு மட்டும்தான். அவர் சுவரோ பாபரோ அந்த வீட்டில் ரிஷபத்தில் அவர் இருந்தார்னா சுக்கிரன் உச்சமடையணும். அங்கே சுக்கிரன் வக்கரமடைந்து இயல்புக்கு மாறான நிலையை அடைந்திருந்தாலும்